வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான மட்டன் கோலா உருண்டை குழம்பும் மட்டன் கோலா உருண்டை ஃப்ரையும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் கொத்துக்கறி ஒரு 800 கிராம் அளவுக்கு கொஞ்சமாக கொழுப்பு சேர்ந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போது நம்மளோட கோஃப்தா வந்து நல்லா சாஃப்டாக வரும். இதுக்கு இஞ்சி, ஃப்ரெஷ்ஷான இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு, 8 to 10 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கைப்பிடி நிறையா, 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் கோஃப்தா சாஃப்டாக இருக்கும். 1/4 கப் தேங்காய் துண்டுகள். நம்ம ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை, பூண்டு இது எல்லாமே சேர்த்து கோர்ஸாக கொஞ்சம் நர நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இது கூட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக கொத்துக்கறி சேர்த்திட்டு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்து இந்த கொத்துக்கறியும் கொஞ்சமாக சேர்ந்து அரைப்படுற மாதிரி இப்படி நர நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நைஸாக பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் நைஸாக அரைச்சிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். இங்கே சின்ன வெங்காயத்தை நான் 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்த்து நம்ம அரைக்கணும். ஏன்னா முதலையே அரைச்சோன்னா சின்ன வெங்காயத்துலேருந்து நிறைய தண்ணி விட்டுரும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இதை சேர்த்து ஒரு 3 ஸ்டெப்பாக இந்த கிரைண்டிங் ப்ராசஸ் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பொட்டுக்கடலை 1/2 கப், பாதாம் வந்து 10 to 12 பாதாம் எச்சா கூட நம்ம சேர்த்திக்கலாம் கொஞ்சம். அதே மாதிரி முந்திரி 10 to 12, முந்திரியும் பாதாமும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம் அப்படின்னாலும் விட்டுடலாம். ஆனால் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதை நைஸாக அரைச்சி இந்த கொத்துக்கறி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, இது கூட நம்ம இதை சேர்த்திக்கணும். இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி நம்மளுக்கு இங்கே ஆக்ட் ஆகும். இப்போது நம்ம இந்த பவுடர் சேர்த்துனதுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இதை நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இல்லை நெய் இல்லைன்னா எண்ணெய் இது ஏதாவது சேர்த்து நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெண்ணெய் நெய் இது ஏதாவது சேர்க்கும் போது நல்லா நம்மளோட கோஃப்தாஸ் வந்து சாஃப்டாக வருங்க. இப்போ பாருங்கள், கையில் எண்ணெய் தடவி நான் இதை வந்து ஒன்று நல்லா ஷேப் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். நம்ம இங்கே நர நரன்னு அரைச்சினால நம்மளுடைய இந்த கோலா உருண்டை வந்து கொஞ்சமாக ஷேப்பாக வரும்னு சொல்ல முடியாது, லேஸாக வெடித்த மாதிரி தான் வரும், ஆனால் உடஞ்சி வராது. உங்களுக்கு நல்ல ஷேப்பாக வேணும்னா நைஸாக நீங்கள் அரைச்சிக்கலாம். இங்கே பெரிய சைஸில் இருக்கிற உருண்டைகளை நான் குழம்புல சேர்த்த போகிறேன். சின்ன சின்னதாக இருக்கிற இந்த உருண்டைகளை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மண்சட்டியில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ண வச்சுருக்கேன். 100 to 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக அரைச்சி நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக புதினா இலைகள் ஃப்ளேவருக்காக. பெரிய வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா பொதுவாகவே குழம்பு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராதுங்க. சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் அந்த டேஸ்ட் அதில் வரவே வராது. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். குழம்போட திக்னஸ்க்கு தான் நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காயெலாம் ஆட் பண்ணுறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் இதுவும் நல்ல திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. நம்ம உருண்டை பிடிக்கும் போதுமே கரம் மசாலாலாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, இது நம்ம குழம்பு கலவை இந்த மசாலாலாம் நம்ம சேர்த்துறோம். இதை நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கை நான் வந்து துண்டுகளாக வெட்டி இதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், சேர்த்துனோன்னா நல்லா திக்னஸ் தான் கிடைக்கும் இந்த கிரேவிக்கு. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு, அதே மாதிரி கிழங்கும் வேகிறதுக்காக நம்ம மூடி வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக. தக்காளியும் 3 எடுத்திருக்கேன். முதல்ல தக்காளி அரைச்சி நம்ம வந்து இந்த குழம்புல சேர்த்திக்கலாம். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பப்புள்ஸ் வருது மேலே, திக்காக நல்லா அந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, குக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் தேங்காய் விழுதை சேர்த்திக்கலாம். 1 குழிக்கரண்டி அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு இருக்கும்.
தயிர் சேர்த்திருக்கேன். தயிர் எல்லாமே இந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம சேர்த்துறோம். பொதுவாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க, கோலா உருண்டை குழம்பு செய்யும்போது கொஞ்சம் தண்ணியாகவே வருது, திக்காகவே வரல அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக வரும். இதை மூடி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இப்போ தேங்காயை ஒரு அரை தக்காளி மட்டும் நிறுத்தி வச்சு அரைப்படுறதுக்காக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்திக்கிறேன். கூடவே அந்த மிக்சி ஜாரில் அதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்த்திட்டேன். இப்போது நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நம்ம செக் பண்ணி நம்ம தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு முக்கால் பங்கு வந்து நம்மளுக்கு வந்து குழம்புக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் சேர்த்துனோடனே இதை நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண அந்த கோலா உருண்டைகளை இதில் நம்ம சேர்த்தணும். சேர்த்தும்போது ஹை ஃப்ளேமில் தான் நம்ம வைக்கணும். நம்ம வந்து கிளறக்கூடாது. ஒன்று ஒன்றா நம்ம வந்து இப்படி சேர்த்தணும். கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து விட்டு விட்டு அப்படியே சேர்த்திக்கோங்க. இதை மூடி வச்சு அப்படியே வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி குக் பண்ண விட்டுறலாம். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோஃப்தாஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன் ஒரு கடாயில். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா இந்த கோஃப்தாஸும் ஒன்று ஒன்றா தான் நம்ம சேர்த்தணும். இதுவும் நம்ம பெரிய சைஸில் கூட நம்ம பிடிச்சிக்கலாம். சின்ன சைஸ் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அதுக்காக தான் சேர்த்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு, இல்லைனா உடஞ்சி வந்துடும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு சைடு, இன்னொரு சைடை நம்ம அப்படியே லேசாக திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் இதை ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகி ரெடி ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட கோஃப்தாஸ் வந்து ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. வாங்க குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா சூப்பராக பாருங்கள், நம்ம போட்ட கோஃப்தாஸ் எல்லாமே மேலே அப்படியே ஃப்ளோட் ஆகி வருது. இந்த மாதிரி மிதந்து வந்துருச்சு அப்படின்னாலே அந்த கோலா உருண்டைகள் வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நான் இப்போ தான் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்து தேவையான அளவுக்கு சேர்த்த போகிறேன். ஏன்னா கோஃப்தாஸ் செய்யும் போதே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே குழம்பு குக் ஆகும்போது அது அப்படியே விடும் கொஞ்சமாக. ஸோ அதை பார்த்துட்டு கடைசியில் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம நறுக்கின கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்திட்டோம்னா அவ்வளோதாங்க சூப்பரான மட்டன் கோலா உருண்டை குழம்பு தயார். சூப்பராக இது கீ ரைஸ் கூட, புலாவ் கூட, ஒயிட் ரைஸ் கூட, எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கறனால ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நைஸாக அரைச்சிங்கன்னா இன்னும் ஷேப் நல்லா பர்ஃபெக்டாக வரும். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மஸ்து மசா, சூப்பராக இருக்குங்களாம்மா. கண்டிப்பாக இந்த குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் தாஜ் குக் ஹவுஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.